தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராணுவ வாகனம் மோதியதில் ஒருவர் பலி. யாழ்ப்பாணத்தின் முக்கிய இடத்தில் அரிய தமிழ் கல்வெட்டு கண்டுபிடிப்பு. திருமலையில் கோர விபத்து. துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் பரிதாபமாக பலி. புத்தாண்டை முன்னிட்டு விசேட சுற்றி வளைப்புகள். 1500 வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல். சீன ராணுவம் யுத்தத்திற்கு தயார். 3 நாள் ஒத்திகையின் பின்னர் அறிவிப்பு. விளம்பரத்தை தொடர்ந்து செய்திகள் தொடரும். திருமணத்திற்கான தாலிக் கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கநாத் ஜுவல்லரி மட்டுமே. அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கநாத் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. இனி விரிவான செய்திகள். மொரட்டுவ பிரதேசத்தில் ராணுவ வாகனம் மோதியதில் சைக்கிளில் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாணாந்துறை ஹுரேதுடுவ பிரதேசத்தில் வசிக்கும் 58 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்துக்குள்ளான வாகனம் சைக்கிளில் பயணித்தவர் மீது மோதிய பின்னர் வீதியில் பயணித்த பெண்ணின் மீது மோதியிருந்தது. இதனால் பலத்த காயமடைந்த 3 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் வாகனத்தை ஓட்டிச் சென்ற ராணுவ சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மொரட்டுவ நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தவுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரட்டுவ போலீசார் ஆரம்பித்துள்ளனர். சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் நிர்வாக பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் மேற்கு சொத்துப்புடிச்சி கிராமத்தில் அரிய தமிழ் கல்வெட்டு ஒன்றை அக்கிராம மக்கள் அடையாளம் கண்டுள்ளனர். இவ்விடம் சிறிய பற்றிகள் நிறைந்த ஒதுக்குப்புறமாக இருந்ததால் இக்கல்வெட்டு பற்றி மக்கள் முன்னர் அறிந்திருக்கவில்லை. ஆயினும் பிற தேவைக்காக கடந்த வாரம் இவ்விடத்தை துப்புரவு செய்த போது அழிவடைந்த கட்டிட அழிபாடுகளிடையே இக்கல்வெட்டை அடையாளம் கண்ட மக்கள் அதுபற்றி தமது கிராம சேவக அதிகாரியிடம் தெரியப்படுத்தியிருந்தனர். ஏறத்தாழ 3 உயரமும் 1 அகலமும் கொண்ட இக்கல்வெட்டு 10 வரிகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. இது இற்றைக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டாக இருக்கலாம் என்பதை அவற்றின் எழுத்தமைதி கொண்டு உறுதிப்படுத்த முடிகின்றது. இக்கல்வெட்டின் தொடக்கத்தில் காணப்படும் ஓம் என்ற மங்கள மொழியுடன் தொடங்கும் முதலிரு வரிகள் தேய்வடைந்த நிலையில் காணப்படுகின்றன. அவை கிராமத்தின் பண்டைய பெயரை அல்லது கல்வெட்டு பொறிக்கப்பட்ட காலத்தை குறிப்பதாக இருக்கலாம். ஏனைய வரிகளில் இப்பிரதேசத்தில் வாழ்ந்த சபாபதி பிள்ளை என்ற பெரியவர் இக்கிராம மக்களினதும் கால்நடைகளினதும் நன்மை கருதி அமைக்கப்பட்ட வயற்கேணி மடம் பற்றி கூறியிருப்பதை இரு ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இவ்வாசகம் உண்மை என்பதை இக்கல்வெட்டுடன் காணப்படும் பெரிய கேணி ஆவுரஞ்சிக்கல் என்பன உறுதிப்படுத்துகின்றன. இவற்றுடன் மடமும் சுமை தாங்கியும் இருந்ததாக மக்கள் கூறும் செய்தியை அவ்விடத்தில் காணப்படும் கட்டிட அழிபாடுகள் மேலும் உறுதிப்படுத்துகின்றன. பேராசிரியர் புஷ்பரட்டம் இக்கல்வெட்டின் முக்கியத்துவம் பற்றி கூறுகையில், யாழ்ப்பாணத்தில் மோட்டார் வாகன போக்குவரத்து சாதனங்கள் பாவனைக்கு வருவதற்கு முன்னர் பண்டுதொட்டு மக்கள் கால்நடையாகவும் மாட்டு வண்டியிலுமே பயணம் செய்து வந்தனர். அவ்வாறு பயணம் செய்வோரின் நன்மை கருதி முக்கிய போக்குவரத்து மையங்களில் சுமை தாங்கி ஆவுரஞ்சிக்கல் மடம், கேணி அல்லது சிறுகுளம் அமைக்கப்படுவது வழக்கமாக இருந்தது. இதை யாழ்ப்பாணத்தின் பல இடங்களில் காண முடிகின்றது. இவற்றிலிருந்து யாழ்ப்பாணத்தின் பண்டை போக்குவரத்து பாதைகளை அடையாளம் காண முடிவதுடன் அவ்விடங்கள் அக்காலத்தில் சிறு வர்த்தக நகராகவும் இருந்ததை உறுதிப்படுத்த முடிகின்றது. இந்நிலையில் எனது மாணவர்கள் சண்டிலிப்பாய் மேற்கில் உள்ள சொத்துப்புடிச்சி கிராமத்தில் காணப்பட்ட கல்வெட்டை முறையாக படித்து அதை சரிவர வாசித்திருப்பதுடன் அதன் அருகில் இருக்கும் கேணி, ஆவுரஞ்சிக்கல் என்பவற்றையும் அடையாளப்படுத்தியுள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை கந்தளாய் பிரதான வீதியில் துவிச்சக்கர வண்டியுடன் அரச பேருந்து மோதியதில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் துவிச்சக்கர வண்டியில் மஞ்சக்கோட்டை கடக்க முற்பட்ட போது பிரதான வீதியில் வந்த பேருந்து மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த 36 வயதுடைய நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் குறித்த விபத்துடன் தொடர்புடைய சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சீனகுடா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த புத்தரை காணவில்லை என அப்பகுதியில் தற்போது வசித்து வரும் தமிழர் ஒருவர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார்.
வவுனியா செட்டிக்குளம் பழைய புகையிரத நிலையத்திற்கு முன்பாக நேற்று முன்தினம் புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. குறித்த புத்தர் சிலை அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வைத்ததாக தெரிவிக்கப்பட்டதுடன் அது அன்று மாலையே அகற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் குறித்த நபர் தானே தனது காணியில் புத்தர் சிலையை வைத்ததாகவும் அதனை காணவில்லை எனவும் செட்டிக்குளம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். குறித்த நபர் கடந்த 2022 காலப்பகுதியில் நோர்வேயிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்து நொச்சியாகம பகுதியைச் சேர்ந்த பெரும்பான்மையின பெண்ணொருவரை திருமணம் செய்திருந்ததுடன் கடந்த பிப்ரவரி மாதமளவில் செட்டிக்குளத்திற்கு வந்து தங்கியுள்ளார். இந்நிலையிலேயே குறித்த புத்தர் சிலையை அவர் தனது காணிக்கு முன்னால் உள்ள அரசு காணியில் வைத்துள்ளார். இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் செட்டிக்குளம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பண்டிகை காலத்தில் பொருட்களை அதிகளவில் விற்பனை செய்தமை, இருப்புகளை மறைத்தமை மற்றும் விற்பனை செய்ய மறுத்தமை உள்ளிட்ட குற்றங்களுக்காக சுமார் 1500 வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் சோதனை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதற்கிணங்க தேவையற்ற உணவுகளை விற்பனை செய்தல், அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தல், இருப்புகளை மறைத்து வைத்திருப்பது தொடர்பில் இங்கு அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. மேலும் முட்டை தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறு அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் நாட்களில் சந்தைகள் மற்றும் முட்டை பண்ணைகளிலும் சோதனைகள் நடாத்தப்படவிருக்கின்றன. இதேவேளை பண்டிகை காலங்களில் வர்த்தக மாஃபியா ஒன்று செயற்படுவதாக கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அகில இலங்கை உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அசீல சம்பத் தெரிவித்துள்ளார். தாய்வானிற்கு அருகில் 3 போரொத்திகையை மேற்கொண்ட பின்னர் தான் மோதலுக்கு தயாராக உள்ளதாக சீன ராணுவம் தெரிவித்துள்ளது. தாய்வான் ஜனாதிபதியின் அமெரிக்க விஜயத்தின் பின்னர் தாய்வானை சுற்றி வளைக்கும் போர் ஒத்திகையில் ஈடுபட்ட சீன ராணுவம் போர் செய்வதற்கு தயார் என தெரிவித்துள்ளது. படையினர் எந்நேரமும் போரிட தயாராக உள்ளனர். மேலும் எந்த வகையான தாய்வானின் சுதந்திர முயற்சியையும் வெளிநாட்டு தலையீடுகளையும் முறியடிப்பதற்காக எவ்வளையிலும் அவர்களால் போரிட முடியும் என சீன ராணுவம் தெரிவித்துள்ளது. கூட்டுவாள் என்ற பெயரில் சீன ராணுவம் இந்த ஒத்திகையை முன்னெடுத்திருந்தது. தாய்வானுக்கான எச்சரிக்கை என இந்த ஒத்திகையை முன்னதாக சீன ராணுவம் வர்ணித்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ வாகனம் மோதியதில் ஒருவர் பலி. யாழ்ப்பாணத்தின் முக்கிய இடத்தில் அரிய தமிழ் கல்வெட்டு கண்டுபிடிப்பு. திருமலையில் கோர விபத்து. துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் பரிதாபமாக பலி. புத்தாண்டை முன்னிட்டு விசேட சுற்றி வளைப்புகள். 1500 வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல். சீன ராணுவம் யுத்தத்திற்கு தயார். 3 ஒத்திகையின் பின்னர் அறிவிப்பு. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnews.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.